वेलकम टू टर्बो टाइम चैनल இன்னைக்கு பிட்காயின் மார்க்கெட்டோட அவுட்லுக்கை பார்த்துட்டு பிட்காயின் மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பிட்காயின் தொடர்ந்து அந்த நேரோ ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 38,000 போயிட்டு 39,000 வர்றது, கொஞ்சம் தாண்டி போயிட்டு திரும்ப டவுன் ஆகிடுது. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா பகலில் சைனா மார்க்கெட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க, நேற்றும் அடிச்சிட்டாங்க, இன்றைக்கும் அடிச்சிட்டாங்க, அதை ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, அமெரிக்கன் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகிருக்குது. சிங்கப்பூர் நிஃப்டி நாளைக்கு நல்ல மார்க்கெட் அப் ட்ரெண்டு காட்டுது, 1.5% அப் ட்ரெண்டு காட்டுது சிங்கப்பூர் நிஃப்டி. நாளைய ஹார்பிங்கர் அதுதான், அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல அவுட்லுக் இருக்குது மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரிப்டோ மார்க்கெட்டும் ஃபைனான்சியல் மார்க்கெட்டோட சேர்ந்து தான் கொரலேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ரஷ்யா போது ரொம்ப உச்சத்தில் இருக்கிறதுனால அது இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறதுனால ப்ரொலாங்டு அன்சர்டானிட்டி இருக்கிறது ஒரு மெயினான காரணமாக இருக்குது பிட்காயின் கன்சோலிடேஷன்லேயே இருக்கிறதுக்கு, அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் அப்கமிங் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது செவ்வாய் புதன் ஃபெடரல் ரிசர்வ் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் போடுது. புதன்கிழமை நைட்டு முடிவில் வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி நான் நிறைய வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கிறேன், ஓகே அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். பொதுவாக மார்க்கெட்டுக்கு பாதகமானது அப்படின்ற கருத்து இருந்தாலும் அந்த ரேட் ஹைக்க சொல்லியே நிறைய அடிச்சிட்டாங்க, அதனால் அது ப்ரைஸின் ஆயிடுச்சு, அது பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு நீஞ்சர் ரியாக்ஷன் காமிச்சிட்டு அது ஸ்டாக் வச்சு ஏற்றிட்டு போயிடுவாங்க, அதுதான் நம்மளுடைய கணிப்பு. அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டில் வேறு என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காயின் மார்க்கெட் கேப், அதில் வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோ ஆதரவாளர்கள்ட்ட வாக்கெடுப்பு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மார்ச் 31 பிட்காயின் $48,000 போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வாசகர்களுடைய கருத்து. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா டிபிஎஸ் பேங்க்கு, அது வந்து சிங்கப்பூர்லேயே பெரிய பேங்க்கு, தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பேங்க்கு, அது ஒன்று தான் முத முதலையாக இன்ஹவுஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க அவங்களே. இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம பேங்க்குன்னு சொன்னோம்னா அவங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு அப்புறம் வந்து ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் கூட அலோவ் பண்ணுறாங்க. இந்த கிரிப்டோவுக்கு வந்து பொதுவாக அந்த பேங்க்குகள் வந்து அந்தளவுக்கு அலோவ் பண்ணுறதில்லை. இப்போ இந்த பேங்க் மிகப்பெரிய பேங்க்கு டிபிஎஸ் பேங்க்கு, அது வந்து இன்கோஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் நடத்துது சிங்கப்பூரில். அப்புறம் அந்த பேங்க்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஸ்டியூஷனல் அடாப்ஷன், இன்ஸ்டியூஷனல் ரெக்கக்னிஷன் அதிகமாகிடுச்சு கிரிப்டோவுக்கு, தங்கம் வெள்ளி மாதிரி ஸ்டோர் ஆஃப் வேல்யூ கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதோட மதிப்பே தனி. அப்புறம் வந்து அதுக்கு இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் உபிக்யூட்டி அப்படின்றாங்க, அதாவது எல்லா இடத்துலையும் இல்லை, இன்னும் லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அது சீக்கிரமே பரவிட்டு இருக்கிறனால கிரிப்டோ உலக அளவில் எல்லாம் பரவிடும். அடுத்த பாயிண்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெய்த் இன் இஸ்யூயர், கிரிப்டோ கரன்சி வெளியிடுறவங்க மேலே நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க தனியார் தான் நடத்துறதுனால அவங்க மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் வொலாட்டிலிட்டி, வேல்யூவில் வந்து ரொம்ப வொலாட்டிலிட்டி இருக்குது, அது ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் பார்த்தோம்னா மானிட்டரி சிஸ்டம், மணி கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து அரசியல்வாதிகளும் நாடுகளும் தான் அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க மணி மேனேஜ்மெண்ட்டை. இது கிரிப்டோ வந்து சுயமாக அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால நாடுகள் அரசியல்வாதிகள் நேச்சுரலாக வந்து கிரிப்டோவை சப்ரஸ் பண்ண பார்க்குறாங்க, அது முடியாதனால ரெகுலேஷன் போடுறாங்க, டேக்ஸ் போடுறாங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு, அது ஒரு ஹிண்ட்ரன்ஸு. அப்புறம் வந்து நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய சொந்த ரிசர்வ் பேங்க் கரன்சியை பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா, இந்தியாவும் ஏற்கனவே பிளான் பண்ணிகிட்ருக்குது. அவங்க ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கு இந்த கிரிப்டோவை பயன்படுத்தலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கிரிப்டோ சர்வீஸில் டிபிஎஸ் பேங்க் மட்டும் கிடையாது, அப்புறம் தாய்லாந்தில் உள்ள சியாம் கமர்ஷியல் பேங்க்கு, அப்புறம் யூனியன் பேங்க் ஆஃப் பிலிப்பைன்ஸு, அவங்கெல்லாம் கிரிப்டோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கிரிப்டோ வாங்க எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க அவங்க பேங்க்கில். அப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த மேட்டாவர்ஸு என்எஃப்டி அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால நிறைய கம்பெனிகள் அதில் குதிக்கிறாங்க. இப்போ சமீபமாக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸு அவங்களும் குதிக்கிறாங்க மேட்டாவர்ஸு என்எஃப்டி இதில் வந்து என்டர் ஆகுறாங்க. 7 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, கம்பெனி நேமு, லோகோ, ஸ்லோகன்ஸு, இந்த மாதிரி மேட்டாவர்ஸு என்எஃப்டி அதில் சர்வீசஸ்க்காக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க, அமெரிக்காவில் உள்ள பேட்டன்ட் அண்டு ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் அங்கே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்எஃப்டி சம்மந்தப்படுத்தி மல்டிமீடியா சர்வீஸு, கிரிப்டோ சர்வீஸு, விர்ச்சுவல் பேங்கிங் சர்வீஸு, எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் இதெல்லாம் நடத்துறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா
இந்த மாதிரி பேட்டன்ட்டு ராயல்ட்டி அப்படின்னு சொன்னாலே சைனா அமெரிக்கா மற்றபடி அந்த மேலை நாடுகள் தான் இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிச்சிட வேண்டியது உலகம் பூரா வசூல் பண்ணுறது பேட்டன்ட்டு ராயல்ட்டி அப்படின்னு சொல்லி உலகளவில் இவங்க எல்லாமே ஊரை ஏமாற்றி பழிக்கிறவங்க அமெரிக்கா மேலை நாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோன்னாலுமே எல்லா எக்ஸ்சேஞ்சுமே பெரும்பாலும் அவங்க தான் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமே ஊரை பூரா உலகத்தை பூரா ஒன்று கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது பொதுவாக கண்டுபிடிப்புகள் ரெண்டு விதம், ஒன்று டெக்னாலஜியில் பல விதமாக கண்டுபிடிச்சி அதுக்கு ராயல்ட்டி வாங்குறது, உலகம் பூரா ராயல்ட்டி வாங்கியே உட்காந்து சாப்பிட்றது. அப்புறம் இந்த மாதிரி கிரிப்டோ இந்த மாதிரி ஃபைனான்சியல் சர்வீசஸ்ஸு இந்த ஏகப்பட்ட சர்வீசஸ்ஸு பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எதிர்த்தாலும் கூகுளி இந்த மாதிரி எதிர்த்தாலும் அவங்களே ஆரம்பித்து மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் எல்லாமே அவங்க கண்டுபிடிப்பு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க ரைட்டு. அது மாதிரி அந்த ராயல்ட்டியை வச்சே பிழைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இங்கிலாந்து அதை சுற்றியுள்ள நாடுகள் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரி பெரும்பாலும் இந்த ஃபாரக்ஸு எக்ஸ்சேஞ்சஸ்ஸு எல்லாம் அந்த ஏரியாவிலேருந்து தான் நடக்கும். எல்லாம் உலக பணத்தை பூரா வாரி சுட்டிடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஹேக்கர் அனானிமஸ் ஹேக்கர் அவர் வந்து ஒரு புனைப்பெயரில் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கையில் $7 பில்லியன் ஒர்த்துக்கு பிட்காயின் வச்சுருக்காராமா, அதுக்கு மேலே வச்சுருக்காராமா, 1.5 லட்சம் பிட்காயினுக்கு மேலே வச்சுருக்காராமா. அது அவர் சமீபத்தில் பேட்டியே கொடுத்துருக்கிறாரு. நான் முதல்ல கம்ப்யூட்டர் பழகி ஹேக் பண்ணியே இவ்வளோ சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு அவர் பேட்டியை கொடுத்துருக்காராமா. ஃபோர்ப்ஸில் உள்ள உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இவரை கணக்கு போட்டோம்னா 369வது உலக பணக்காரர் ரேங்க் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 2021 கிட்டத்தட்ட $3 பில்லியன் அளவுக்கு ரக்புல் பண்ணியிருக்காங்க. ரக்புல்னா பொய்யா கிரிப்டோ ஆரம்பிக்கிறது, பொய்யா கிரிப்டோ ஆரம்பித்து மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிவிட்டு ஓடி போயிடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸ் ஆரம்பித்து ஏமாற்றிட்டு போயிடுறது, அப்படியே கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுறது, அதுதான் ரக்புல் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் $3 பில்லியன் அளவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜ் $7 மில்லியன் ஏமாத்துறாங்க உலக மக்களை அந்த பொய்யா கிரிப்டோ ஆரம்பித்து. அதுக்காக தான் சொல்கிறது, இப்போ ஏற்கனவே 17,000 காயின் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ 18,000 காயினுக்கு மேலே இருக்குன்றாங்க. அதனால தான் புதுசு புதுசாக காயின் ஆரம்பிக்கிறவங்க அவங்க சம்பாரித்து கொஞ்சம் அவங்க சம்பாரிச்சிக்கிறதுக்காக தான் புது புது காயின் ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது top 100 ஸ்டாண்டர்டான காயினை வாங்கலாம், ப்ளே பண்ணலாம். ஏன்னா ரேங்கிங் கம்மியாக இருக்க காயினில் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், திடீர்னு அவங்க பாட்டில் ரக்புல்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து 94,000 பிட்காயின் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில், இந்த 3 மாதத்துக்குள்ளே. அதாவது திருட்டு கிரிப்டோ வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.